சொர்ண பைரவி சமேத சொர்ணக்கால பைரவர் பைரவர் முதலிலே தோன்றும் பொழுது ஏக பைரவராக கால பைரவராக தேவர்களை காக்கும் பொருட்டு அசுரர்களை அழிக்கும் பொருட்டு சிவனுடைய உக்ர ரூபமாக தோன்றியவர் கால பைரவர். அவர் அசுரர்களை அழிக்கும் பொழுது அசுரர்களின் உடலிலிருந்து விழுந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலிருந்தும் ஒரு ஒரு அசுரன் கிளம்பி கொண்டே இருந்ததால் பைரவ பெருமான் ஒன்றிலிருந்து எட்டு ரூபம் எடுத்து எட்டிலிருந்து அறுபத்தி நான்கு ரூபம் எடுத்து 64 பைரவராக அசுரர்களிடம் போரிட்டு அசுரர்களையெல்லாம் ஒழித்தார். அந்த கால பைரவர் பிரம்மனுடைய அகந்தையை அழிப்பதற்காக பிரம்மனுடைய மேல் நோக்கிய தலையை கிள்ளி எடுத்ததால் பைரவருடைய கால பைரவருடைய கையிலே பிரம்ம கபாலம் ஒட்டி கொண்டது. பிரம்ம கபாலம் ஒட்டி கொண்டதால் பிரம்மஹத்தி தோஷம் பைரவ பெருமானை பற்றி கொண்டது. அந்த பிரம்மகத்தி தோஷத்தினால் கால பைரவர் காடு மேடெல்லாம் சுற்றி அலைந்து திரிகிறார். அப்பொழுது தேவசபையிலே தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி கால பைரவ பெருமான் உக்ரத்தோடு இவ்வாறு அலைந்து கொண்டே இருக்கிறார், அவருடைய உக்ரத்தை தணிப்பதற்கு என்ன செய்வது என்று பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது காசிக்கு அவர் பல இடங்களிலே சுற்றி கடைசியில் காசிக்கு வருவார். காசிக்கு வரும் பொழுது
அன்னபூரணி அம்மையிடம் பிச்சை எடுக்க வரும்பொழுதே அவருடைய கபால பாத்திரத்திலே பைரவருடைய கையிலே இருந்த பிரம்ம கபாலத்திலே ஒரு ஒரு உருண்டை கபாலமாக சோரை போட்டுக்கொண்டே இரு. அவ்வாறு போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு கவலை சோற்றை கீழே போட்டுவிடு. அந்த பிரம்ம கபாலம் தன்னையும் மீறி தன்னை மறந்து பைரவருடைய கரத்திலிருந்து கீழே இறங்கிவிடும். அவ்வாறு இறங்கின பிறகு பைரவ பெருமானுடைய உக்ரம் தணிந்துவிடும் என்று சொல்லியபடி, அதேபோல் பைரவர் காசிக்கு வந்து அன்னபூரணி அம்மையிடம் பிச்சை ஏந்தும் பொழுது அன்னபூரணி அம்மை அந்த பிரம்ம கபாலத்திலே சோரை போட்டுக்கொண்டே இருந்து போக்கு காட்டி ஒரு உருண்டையை கீழே போட்டுவிட்டால், அவ்வாறு அந்த உருண்டை கீழே போட்ட விருண்டையை விழுங்குவதற்காக அந்த பிரம்ம கபாலம் பைரவர் கையில் இருந்து கீழே இறங்கிவிட்டது. அதன் பிறகு பைரவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கிவிட்டது. அந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கும் வரை அவரிடம் சக்தி வந்து அருகில் அமரவில்லை. அந்த பிரம்ம கபாலம் கையை விட்டு நீங்கிய பிறகு சர்வானந்த கோலாகலராக கருநிறமாக இருந்த காலபைரவர் சொர்ண நிறமாக மாறி சொர்ணக்கால பைரவராக கையிலே நாகபாச சூழ டமருகம், சங்கநிதி, பத்மநிதி, மடியிலே பூர்ண கும்பம், அபயவரத கரத்தோடு அம்மையோ ஒரு திருக்கரத்திலே பொங்கி வழியக்கூடிய சொர்ண கும்பத்தோடு சொர்ணக்கால பைரவரின் அருகில் அமர்ந்து அவர் இடையை தழுவியவாறு அமர்ந்த கோலம்தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர் கோலம். இது போன்ற இப்பொழுது நமது ஆலயத்தில் இருக்கின்ற ஒரு திருவுருவ அமைப்பை போன்று உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. இந்த உலகம் என்று தோன்றியதோ அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய தியானத்தில் தோன்றும் வரை இது போன்ற தெய்வ திருவுரு இந்த உலகத்திற்கு வரவில்லை. 1996 பைரவ பெருமான் தன்னை பற்றி புத்தகங்கள் எல்லாம் வெளியிடுமாறு அவ்வப்பொழுது தியானத்திலே தோன்றி சொல்லி கொண்டிருந்தார். முதல் முதலிலே காக்கும் தெய்வம் மகா பைரவர் என்ற புஸ்தகம் 1996 எம் மூலமாக இயற்றப்பட்டு வெளியிடப்பட்டது. அந்த புத்தகங்கள் 100,000 புத்தகத்தை சென்னை இலே உள்ள ஒரு பதிப்பகத்திலே 100,000 புத்தகம் ஃப்ரீ இஷ்யூவாக போட்டு அவர்கள் மூலம் நடத்தப்படும் பத்திரிகை மூலம் வெளியிடப்பட்டது. 1996 இந்த புத்தகம் வெளியிட்ட பிறகு பைரவ பெருமானுடைய புகழ் உலகமெங்கும் பரவத் தொடங்கியது. பைரவ வழிபாடு மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதேபோல் 1998 திரும்பவும் தோன்றிய பைரவ பெருமான் நகரத்தார் சீமை சென்று என்னை பற்றி எழுது என்று சொல்ல அவருடைய ஆணைப்படியே காரைக்குடி சென்று தங்கி அங்கு உள்ள சுற்றியுள்ள ஆலயங்களுக்கெல்லாம் சென்று பைரவ பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் என்ன என்று எழுதி குறித்து கொண்டு இழுப்பைக்குடியை வந்தபொழுது இழுப்பைக்குடியிலே அந்த தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்திலே ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக தியானம் செய்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது அங்கே கொங்கண சித்தர் தோன்றினார். கொங்கண சித்தர் ஏன் தோன்றினார் என்று சொன்னால், கொங்கண சித்தர் 1000 மாத்து தங்கம் தயார் செய்த இடம்தான் அந்த தான் தோன்றீஸ்வரர் கோயில். அப்படிப்பட்ட கோயிலிலே அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது அங்கே தோன்றிய கொங்கண சித்தர் பிரான், நீ இங்கே வந்து கால் வைத்து விட்டாய், இந்த இடம்
மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி மறைந்து விட்டார். நான் தியானம் முடித்து வெளியே வந்தபோது அந்த ஆலயத்தினுடைய ட்ரஸ்டி ஐயா சென்னையிலிருந்து வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். காவல்துறையில் நல்ல பணியில் இருப்பதாகவும் புத்தகம் ஏற்கனவே சில புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருப்பதாகவும் அதேபோல் புத்தகம் எழுதுவதற்காக இங்கு வந்திருப்பதாகவும் கேள்விப்பட்டேன். நம்முடைய கோயிலையும் பற்றி நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், பைரவர் வந்து தன்னை பற்றி எழுதுவதற்காகத்தான் இந்த ஊருக்கு அழைத்திருக்கிறார், அதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நீங்கள் புஸ்தகம் வெளியிடுவது என்று சொன்னால் நான் உடனே எழுதி தருகிறேன் என்று சொன்னேன். அதே மாதிரி புத்தகம் எழுதி கொடுத்தேன். அவர் முதலில் 5000 புஸ்தகம் போடுகிறேன், 10000 புஸ்தகம் போடுகிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், நீ 5000 போட்டாலும் 10000 புத்தகம் போட்டாலும் எனக்கு ஒரு பலனும் கிடையாது. பைரவ பெருமான் ஒரு கருவியாக என்னை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு வேண்டிய வேலைகளை என்னிடம் வாங்கி கொண்டு இருக்கிறார், அதற்காகத்தான் இங்கேயும் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து அந்த ஆலயத்தினுடைய ட்ரஸ்டி மறுபடியும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார். ஐயா, உங்களுடைய மகிமை பற்றி எனக்கு தெரியாமல் போய்விட்டது. தாங்கள் இங்கே வந்து சென்ற பிறகு இந்த ஊரிலே ஒரு 5-6 ஆண்டுகளாக மழை இல்லை. நீங்கள் வந்து சென்ற பிறகு நல்ல மழை பெய்து இந்த தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்துக்கு 3 திருக்குளங்கள் இருக்கின்றது. நான் சிறுபிள்ளை பிராயத்திலிருந்து இங்கே தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். அந்த 3 திருக்குளங்களும் நிரம்பி என்னுடைய வயதிலே நான் இதுவரை பார்த்தது இல்லை. நீங்கள் வந்து சென்ற பின் தான் இந்த அதிசயம் நடந்திருக்கிறது. அதேபோல் இந்த ஆலயத்திற்கு யாருமே வராமல் இருந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் இங்கே வந்து சென்ற பிறகு அதற்கு வடை மாலை சாற்றுவதற்கு 1500 ரூபாய், நீங்கள் வந்து சென்ற பிறகு 20 பேர் 30 பேர் நான் நீ என்று போட்டிக்கொண்டு வடை மாலையை சாற்றி கொண்டு இருக்கிறார்கள். கோயிலுக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பித்து விட்டது. அதனால் 50000 புத்தகம் நான் வெளியிடுகிறேன் என்று சொல்லி 50000 புத்தகம் வெளியிட்டார். இப்படி தன்னுடைய பெருமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்த பைரவ பெருமான் 2010 காசிக்கு வந்து ஒரு வாரம் தங்கு, இங்கே தியானம் மேற்கொள் என்ற தியானத்தில் கேட்டுக்கொண்டபடி காசி மாநகருக்கு சென்று அங்கே உள்ள புனித கங்கை நதியிலே நீராடி தினசரி காசி காலபைரவர் திருவாலயம், காசி விஸ்வநாதர் திருவாலயம் சென்று வழிபட்டு இரவு நேரங்களிலே அங்கே இருக்கின்ற மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட் போன்ற சுடுகாடுகளிலே இரவு நேரத்திலே தியானமெல்லாம் மேற்கொண்டு இருந்த பொழுது 7 நாள் திரும்பவும் தியானத்தில் தோன்றிய பைரவ பெருமான் இங்கு உள்ள சுடுகாட்டு சாம்பல், தன்னுடைய ஆலய விபூதி பிரசாதம், காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் உள்ள விபூதி பிரசாதங்களை எல்லாம் ஒரு சிறு கலசத்திலே போட்டு எடுத்துக்கொண்டு நீ இருக்கும் இடத்தில் பூஜை செய்து கொண்டு வா, மீதியை பிறகு சொல்கிறேன் என்று மறைந்து விட்டார். அதன் பிறகு நான் காசியிலிருந்து இங்கு வந்து தினசரி பூஜை செய்து கொண்டு வந்தேன். இதற்கு முன்பாக 2008 என்னுடைய தியானத்தில் தோன்றிய பைரவ பெருமான் திருவிசநல்லூரிலே இடம் வாங்கு என்று முதலிலே உத்தரவிட்டார். அதன்படியே திருவிசநல்லூருக்கு வந்து இந்த இடம் வாங்குவதற்காக சதற்கால பைரவர் ஆலயத்திலே நின்று சிவயோகி நாதரை வணங்கி அதன் பின் சதற்கால பைரவரை வணங்கி கொண்டு இருந்த பொழுது அதிலே 2வதாக நல்ல உயரமாக இருக்கக்கூடிய கால பைரவ பெருமான் என்னை பார்த்து குலுங்கி குலுங்கி சிரித்தார். எதற்காக அவ்வாறு குலுங்கி குலுங்கி சிரித்தார் என்றால், அவருடைய அடியவன்
இந்த ஊருக்கு வந்திருப்பதிலே அவருக்கு மற்றட்ட மகிழ்ச்சி. அதனால் அவ்வாறு குலுங்கி குலுங்கி சிரித்தார். அதன் பின் இந்த இடத்தை பார்ப்பதற்காக இங்கே வந்து நின்றபோது என் தலைக்கு மேலே மூன்று கருடன்கள் பறந்து சுற்றி வட்டமிட்டு சப்தமிட்டு சென்றன. அதேபோல் இந்த இடத்தையும் இப்பொழுது ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த இடத்தையும் மூன்று முறை கருடன் சுற்றி சுற்றி சப்தம் இட்டு சென்றது. அந்த நேரத்திலே ஒரு பெண்ணும் ஒரு பெண் குழந்தையும் இந்த இடத்திலே வந்து நின்றார்கள். ஒரு பசுவும் ஒரு கன்றும் இந்த இடத்திலே வந்து நின்று சுப சகுன காட்சிகளை காட்டி கொண்டே இருந்தது. அதனால் இந்த இடம் வாங்கப்பட்டது. இந்த இடம் வாங்கப்பெற்ற பொழுது இங்கு ஆலயம் அமைப்போம் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. அப்பொழுது நான் காவல்துறையிலே மிக முக்கியமான அதிகாரிகளிடமெல்லாம் பணி புரிந்து கொண்டு இருந்த காரணத்தால் விடுப்பு கிடைக்கின்ற பொழுது அமாவாசை பௌர்ணமி இல்லை வேறு அஷ்டமி நாட்களிலே இங்கே வருவேன். அப்பொழுது என்னை வந்து சந்திக்கின்றவர்களுடைய குறைகளை கேட்டு அதற்கான பரிகாரங்களை சொல்லி வந்தேன். 2010 காசிக்கு சென்றுவிட்டு வந்த பொழுது திரும்பவும் தியானத்தில் தோன்றிய பைரவ பெருமான் எனக்கு ஒரு ஆலயம் எழுப்பு என்று கேட்டார். ஆலயம் எழுப்பு என்று கேட்கும் பொழுதே நான் உலகத்தில் இதுவரை எவருக்கும் காட்டாத அதிசய அற்புத திருவுருவை எனக்கு காட்டி அருளினால் நான் ஆலயம் எழுப்புவேன் என்று அவரிடம் சொல்ல, அவரே காட்டி அருள்வோம் என்று மறைந்து விட்டார். அதன் பிறகு ஒரு 10-15 நாட்கள் கழித்து இது போன்ற ஒரு திருவுருவ காட்சியை எனக்கு காட்டி அருளினார். இங்கே இருக்கின்ற மேலே இருக்கின்ற மரம் வந்து கற்பக விருட்சம் என்று அதற்கு பெயர். இந்த கற்பக விருட்சம் இந்த லோகத்திலே கிடையாது, தேவலோகத்திலே இருக்கக்கூடிய மரம். இதனுடைய அடியிலே இந்திராதி தேவர்கள் அமர்ந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டுமென்று அமர்ந்து வேண்டும் பொழுது இந்த கற்பக விருட்சம் அவர்கள் வேண்டியதை வேண்டியபடியே கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மிகவும் விசேஷம் வாய்ந்த, நினைத்ததை நினைத்தபடி தரக்கூடிய, கேட்டதை கேட்டபடி தரக்கூடிய, வேண்டியதை வேண்டியபடி தரக்கூடிய கற்பக விருட்சத்தினுடைய அடியிலே சொர்ண பைரவி சமேதராக சொர்ணக்கால பைரவ பெருமான் எனக்கு திருக்காட்சி காட்டி அருளினார். அப்பொழுது தன்னுடைய மேல் திருக்கரங்களிலே சங்கநிதி பத்மநிதி நாகபாச சூழ டமருகத்துடனும் மடியிலே பூர்ண அமுத கும்பத்துடன் அபயவரத கரம் காட்டி அம்மையோ தன்னுடைய திருமடியிலே பொங்கி வழியக்கூடிய என்றென்றும் சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய சொர்ண கும்பத்தை ஒரு திருக்கரத்தால் அணைத்தபடி மறு திருக்கரத்தால் சொர்ணக்கால பைரவருடைய இடையை தழுவியவாறு அமர்ந்து திருக்காட்சி தந்து அருளினார். சங்கநிதி பத்மநிதி என்பது நவ நிதிகளிலே இரு பெரும் நிதிகளாகும். குபேரனுக்கும் அஷ்டலட்சுமிகளுக்கும் நவ நிதிகளையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வழங்கி கொண்டிருப்பவர் இந்த சொர்ணாகர்ஷண பைரவர். இருப்பினும் தன்னுடைய திருக்கரத்திலே இரு பெரும் நிதிகளான சங்கநிதி பத்மநிதியை தாங்கி கொண்டிருக்கிறார். சங்கநிதி என்பது 1 போட்டு 16 0 போட்டால் எவ்வளவு சொத்தோட மதிப்போ அதனுடைய மதிப்பு கொண்டது சங்கநிதி. பத்மநிதி என்பது 1 போட்டு 32 0 போட்டால் எவ்வளவு சொத்தோட மதிப்போ அதனுடைய மதிப்பு கொண்டது பத்மநிதி. ஆக இரு பெரும் நிதிகள் தன்னுடைய திருக்கரங்களிலே தாங்கி இருக்கிறார். மடியிலே இருக்கிற பூர்ண கும்பம் என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய
தேவ தேவதா தெய்வங்கள் எல்லாம் அதனுள்ளே அடக்கம். நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய அமிர்தம் அந்த கலசத்தினுள்ளே இருக்கிறது. அம்மா மடியில் இருக்கிற சொர்ணக்குமம் எப்பொழுதும் சொர்ணத்தை சுரந்து கொண்டே இருக்கக்கூடியது. அபயவரத கரம் என்பது தன்னை உள்ளன்போடு நல்ல நம்பிக்கையோடு வேண்டுகின்றவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன் என்ற அமைப்பிலே அபயவரத கரத்தை, அதாவது காக்கும் மற்றும் அருளும் திருக்கரத்தை தாங்கியிருக்கிறார். நாகபாச சூழ டமருகம் என்பது இவர் தன்னுடைய திருக்கரத்தில் இருக்கிற டமருகத்தை டம் 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 என்று இசைக்கும் பொழுது அந்த சப்தத்தை கேட்டு தன்னை திரும்பி பார்த்து வணங்கக்கூடிய தன்னுடைய அடியவர்களை நாகபாசத்தால் அருகில் இழுத்து திரிசூலத்தால் பாவங்களையெல்லாம் அவர்களுடைய பாவங்களையெல்லாம் போக்குவதற்காக நாகபாச சூலத்துடன் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடம் வந்து குபேரனுடைய இடம், குருவுடைய இடம். குருவுக்கும் குபேரனுக்கும் உரிய வடக்கு திசையிலே அமர்ந்து வடகிழக்கு மூலையான இயற்கை இறை பேராற்றல் நிறைந்த ஈசானியம் என்னும் வடகிழக்கு மூலையை பார்த்தவாறு அங்கிருந்து இறை சக்தியை மேலும் தன்னிடம் வாங்கி வருகிற பக்த கோடிகளுக்கு வாரி வாரி வழங்குவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறார். இது போன்றதொரு தெய்வ திருவருள் இந்த உலகத்திலே வேறு எங்கும் கிடையாது, கீழேழு லோகத்திலும் கிடையாது, மேலேழு லோகத்திலும் கிடையாது. ஆகவே இங்கே உலக மக்களை காத்து ரட்சித்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்குவதற்காக சொர்ண பைரவி சமேத சொர்ணக்கால பைரவராக, மகா மகா சொர்ணாக்கர்ஷண பைரவராக அருள் மலை பொழிந்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்து வணங்கும் பொழுது 1000 வருடங்களுக்கு முன்பே கட்டிய திருக்கோயில்களிலே கிடைக்கக்கூடிய சக்தியை விட பல மடங்கு அபரிமிதமான சக்திகளை வழங்கக்கூடியவராக இந்த இடம் மிகவும் சக்தி நிறைந்த இடமாக விளங்கி கொண்டிருக்கிறது. மற்ற கோயில்களுக்கும் சித்தர்கள் கட்டிய கோயிலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மற்றவர்கள் கட்டுகின்ற கோயிலே இருக்கின்ற ஈர்ப்பு சக்தியை விட மற்றவர்களுக்கு இறை அருளை வழங்கக்கூடிய சக்தியை விட சித்தர்கள் கட்டிய கோயிலிலே இருக்கின்ற தெய்வத்திற்கு அதீத சக்தி உண்டு. ஆகவே இங்கு வந்து வழிபடும் பொழுது நினைத்தது யாவும் நடக்கும், கேட்டது யாவும் கிடைக்கும், வேண்டியது யாவும் வேண்டியபடி கிடைக்கும். ஆகவே உலகத்தில் இதுவரை வெளிவராத, கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக, இன்னும் இதற்கு மேலே சொல்ல போனால் 500 ஆண்டுகளுக்கு முன்னே நான் இங்கே ஜீவசமாதி ஆகிய இந்த இடத்திலே திரும்பவும் இந்த பிறவியிலே சொர்ண பைரவி சமேத சொர்ணக்கால பைரவராக, மகா சொர்ணாக்கர்ஷண பைரவராக எழுந்தருளி வாரி வழங்கக்கூடிய அரு பெரும் வள்ளலாக அருள் மலை பொழிந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே இருக்கிற, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் எல்லோரும் இங்கு வந்து இவரை வந்து வேண்டி வணங்கும் பொழுது இந்த உலகத்தில் கிடைக்காது என்று நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் இங்கே மிகவும் எளிதாக கிடைக்கும். ஆகவே சித்தர் கட்டிய கோயிலுக்கும் சித்தர் வடிவமைத்து வைத்திருக்கின்ற தெய்வ திருவுருவிற்கும் மற்ற ஆலயங்களிலே இருக்கின்ற தெய்வத்தை விட 1000 மடங்கு சக்தி அதிகம் என்பதை இங்கு அமர்ந்து நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருகிறவர்களுக்கு அங்கே
அரசு வேம்பு அடியிலே இருக்கிற வேம்புவாளை அம்மனுக்கும் நாகருக்கும் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டு நிறைய பேருக்கு குழந்தை பேர் கிடைத்திருக்கிறது, நிறைய பேருக்கு திருமண பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதே போல் வடுக பைரவர் சன்னதியிலே வழிபட்டவர்களுடைய ஏவல் பிள்ளி சூனியங்கள் கோளாறுகள் நீக்கப்பட்டு உள்ளது. இங்கே சொர்ண பைரவி சமேத சொர்ணக்கால பைரவரை எனும் மகா சொர்ணாக்கர்ஷண பைரவரை வழிபட்டு பொன் பொருளுக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் நல்ல உத்தியோகம் கிடைக்கப்பட்டு நல்ல அதிகாரமிக்க பதவியில் இருந்து கொண்டு நல்ல புகழ் செல்வாக்குடன் விளங்கி கொண்டு இருப்பவர்கள் நிறைய பேர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே எல்லோரும் இதனை பயன்படுத்தி கொண்டு நல்லன யாவையும் பெற்று இவ்வுலகிலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கேருந்து போகும்போதே சரியாக விசாரிக்காமல் போயிட்டாப்புல, நல்லா விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டுலாம் போகணும். விசாலாம் வாங்கிட்டு ஒர்க் பர்மிட் வாங்கிட்டுலாம் போகணும். அப்போ யாரும் இங்கேருந்து அழைச்சிட்டு போனா புரோக்கரு நீங்க தான் அதுக்கு மேனேஜரா? இல்லங்க, நான் சேல்ஸ். சேல்ஸ்ல மேனேஜரா? இப்பதான் வரீங்களா? ஏற்கனவே வந்திருக்கீங்க? ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? என்ன ஜாதகத்துல தோஷம் இருக்கா? நல்ல ஜாதகமா இருக்கு. சினிமாவில் இருக்காப்புல, அதனால வேண்டாம் வேணாம். யார்? ஆமாம், இந்த பையன் வேணான்றானா? இந்த பையன் சினிமாவில் இருக்கிறதுனால பொண்ணு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறாப்புல சினிமாவில்? கேமரா டிபார்ட்மெண்ட். கேமராவில எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, வேண்டிக்கிறோம், நல்லது. நம்ம பையன் ஊருக்கு போயிட்டாப்புலையா? பையன் ஊருக்கு போய் பின்னூர் கொடுத்து போட்டு பையன் நல்லபடியா நடக்கட்டும். வேண்டிக்கிறோம், எந்த ஒரு மாப்பிள்ளி? பேர் என்ன? பையன் பேரா? டைல்ஸ் போடுறா? போற வேலை. சரி சரி, வேண்டி, நல்லது மேடம். எந்த ஒரு பையன் எங்க இருக்காப்ல? யார் விழுந்தது? பைரவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்குமா? சாமிக்கு